ஹலோ கைஸ், தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம பென்டன் ஆம்னிவர்ஸோட பிரேக் டவுன் வீடியோ தான் பண்ண போறோம். ஆக்சுவலி நம்ம வந்து சீசன் தான் பண்ணலாம்னு சொல்ற ஐடியா. இன்னைக்கு நம்ம வந்து இருந்து சீசன் 1 பண்ண போறோம். ஸோ அடுத்தடுத்து நீங்க சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த சீசன் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு பொதுவாகவே ஆம்னிவர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த சீரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான சீரீஸ் அண்ட் ஆம்னிவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆன ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். ஆம்னிவர்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும், ஏன்னா கான்செப்ட் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டைம் ட்ராவல் கான்செப்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் ஆர்ட் ஸ்டைல் தான் சொதப்பிடுச்சு அண்ட் அதுக்கும் மேலே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கல. பட் ஸ்டில் ஆம்னிவர்ஸ் வாஸ் லைக்ட் பை எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லலாம், எஸ்பெஷலி பென்டன் ஃபேன்ஸுக்கு. அண்ட் நான் பர்சனலாக ஆம்னிவர்ஸ் அப்படின்ற சீரிஸ் வந்து ஃபுல்லாக பார்க்கவே இல்லை. நான் வந்து பிரிச்சு பிரிச்சு பார்த்தேன் சீசன் 1 ரெண்டு எபிசோடு. ஒவ்வொரு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக முக்கியமான எபிசோடு மட்டும் பார்த்து வச்சிருந்தேன். ஏன்னா கார்டு நெட்வொர்க்கில் கிடச்ச டைமில் அந்த டைமில் வந்து எல்லாமே வரிசையெல்லாம் போடுறது கிடையாது, அவங்க வந்து மிக்ஸ் அப் பண்ணி எபிசோட போடுவாங்க அப்படின்றனால எனக்கு வந்து அந்த டைமில் ஸ்டோரியும் புரியல. நான் வந்து அந்த டைமில் வேறு தான் பார்த்தேன். ஸோ அதனால் நம்ம ஆம்னிவர்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்தேன். ஸோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஒரு மாதிரியான சீரிஸ் போகலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஆயிடுச்சு. ஸோ இந்த பென்டன் ஆம்னிவர்ஸில் வந்துட்டு எது பெஸ்ட்டு, அதாவது ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அண்ட் ஓவரால் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, அண்ட் ஆல்சோ தட் இந்த ஆம்னிவர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதோட சம்மரி அண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்த்தோன்னா நம்ம சீசன் வைஸாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சி அப்படின்னு நம்ம வந்து கண்டு போகலாம். சீசன் வைஸாக தான் வந்து பார்த்தோன்னா நான் வந்து வீடியோ போட போகிறேன். ஸோ அதனால் வித்வுட் வேஸ்டிங் டைம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ அல்டிமேட் ஏலியனோட ஃபைனல் எபிசோட்ல நமக்கு பென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மித் ஆம்னிடிக்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணி தருவார் அண்ட் அதோட தான் அந்த சீசன் முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பென்டன் மாதிரி இருக்க போகிறதுல இது வந்து வித்தியாசமாக இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் அதுதான் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய டிராபேக்காகவே தெரிஞ்சது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பென் குவென் கெவின் சொல்லிட்டு மூணு பேருமே தான் இதுக்கு முன்னாடி எப்படி அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வந்துட்டு பண்ணுற மாதிரி இந்த ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா குவென் நம்பி காலேஜ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் வந்து கழட்டி விட்டு நம்ம கெவினும் இந்த மாதிரி நான் வந்து குவென் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணை கழட்டி விட்டு ஆப்போனட் ஆலையில் சோலோ ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண்ணும் தனியாக இருப்பார். அண்ட் அப்போ தான் இந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம பெயின் வந்து ரூக் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பார்ட்னர் வந்து கிடைக்கிறாரு. ஆக்சுவலி ரூக் அப்படின்ற பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆம்னிவர்ஸில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆம்னிவர்ஸில் நடந்த ஒன் ஆஃப் த உருப்படியான விஷயத்தில் இதுவும் ஒன்று. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு லைக் நினைக்கிறது என்னன்னா ரூக் வந்தோடனே வந்துட்டு நானே என்ன நினச்சேன், இவங்களாம் வந்துட்டு குவென் அண்ட் கெவின் ரெண்டு பேர்த்தையுமே வந்து லைக் நல்லாவே ரீப்ளேஸ் பண்ணுவாரா, அவங்க ஃபில்அப் பண்ண நிரப்பின இடத்த வந்து இவர் நல்லாவே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவாரா அப்படின்னு யோசிச்சுட்டு போதும் வந்துட்டு ரூக் வந்து அதை கடைக்கட்சிதமாக வந்து லைக் பெண்ணுக்கு வந்து ஒரு நல்ல பார்ட்னராக இருப்பார். அவருடைய ஹார்ட் டைம்ஸில் ஹெல்ப் பண்ணுறது அண்ட் ஓவரால் பென் குவெனுக்கு எப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம ரூக் அண்ட் பென் ரெண்டு பேர்த்திட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரூக்கோட அந்த ஒரு ஸ்டைல் அண்ட் ஓவரால் அவருடைய கேரக்டர் விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரூக்கு தான் ஆம்னிவர்ஸில் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். ரூக்கெல்லாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு மூணு எபிசோடு வந்துட்டு கண்டென்ட்டே இல்லாத மாதிரி தான் போகும். ஏன்னா லைக் ரூக்கோட வந்துட்டு அட்வென்ச்சர்ஸ் நிகழ்த்த மாதிரி போகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே ரூக்குக்கும் பெண்ணுக்கும் ஆவே ஆகாது. சடனாக எனக்குலாம் இதுக்கெலாம் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணெலாம் புலம்பிட்டு போயிரு போக ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தோம்னா செட் ஆயிரும். ஸோ ரெண்டு பேருமே ஒரு பெர்ஃபெக்டான 2 ஹவர்ஸாக சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு இடையில கைஃபர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவான் அண்ட் அவன் கூட வந்துட்டு ஒரு பெட் டாக் மாதிரி ஒன்று இருக்கும். பெட் டாக்ட வந்து ஒரு பயோமெட்ரிக்ஸ் இருக்கும். அந்த பயோமெட்ரிக்ஸை வச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா ஏலியனில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி பெண்ணோட வந்து சண்டை போடும். ஸோ ஸ்டார்டிங்கில் பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி புரியாது, ஏன்னா நம்ம கூடலாம் வந்து சண்டை போட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை துரத்துற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு அண்டர் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன்ஸ் உலகமே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது. அண்ட் அந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அல்டிமேட் ஏலியன் இதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க அண்ட் அதெல்லாம் காமிக்காமல் ஆம்னிவர்ஸில் காமிச்சது அப்படின்றதுமே வந்துட்டு ஆம்னிவர்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து காமிச்சிருப்பாங்க, எப்படி எடுத்துருக்குமோ அதுக்கு அண்டர் கிரவுண்ட்லேயுமே அப்படியே ஒரு ஏலியன்ஸில் வாழ்கிற மாதிரி அங்கே என்ன நிலவரம் பாலிடிக்ஸ் போகுது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே காமிச்சிருப்பாங்க. உடல் உடலில் அந்த கைஃபரும் அவங்களோட டாகுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனா மாதிரி நம்ம பெண்ணை வந்து சீண்டி விட்டே இருப்பாங்க. ஸோ இது வரைக்குமே தேர்ட் எபிசோட் வந்து இப்படி தான் போயிட்டு இருக்கும். ஃபோர்த் எபிசோடு தான் ஆக்சுவலி பென்டன் ஆம்னிவர்ஸ் சீசன் உள்ள ஒரு முக்கியமான எபிசோடு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுதான் வந்து நம்ம பெண் வந்து ஏலியனெக்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. பெண்ணூருக்கும் ஸ்பேஸில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தன் வந்து அவங்களோட ஸ்பேஸை வந்து ஹைஜாக் பண்ணிடுவான் அண்ட் அதை எவன்டான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது வந்துட்டு நம்ம ஆர்ஜிட்டாக இருக்கும். ஸோ ஆர்ஜிட்டை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு தந்திரமான பையன். ஸோ அவன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு யூனிவர்ஸ்லேயே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிவைஸ் இருக்குது அண்ட் அந்த டிவைஸோட நேம் தான் அணியில. ஆக்சுவலி எனக்கே இந்த பேர் வாயில் ஓட்டல, பென்டனிஸனுக்கும் இந்த எபிசோட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸோட நேம் வந்து வாயில் ஓட்டாது. அவங்க வந்து எடுத்துட்டு வேற இடத்துக்கு போலாம் சொல்லிட்டு இவங்க வந்து வேணுமே எடுத்துக்கு போயிருவாங்க. இடத்துல போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், ஆக்சிடென்ட்லி அந்த ஒரு டிவைஸ் அந்த அணிகலாக் அப்படின்ற ஒரு டிவைஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் என்டையர் அந்த யூனிவர்ஸே டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ அப்போ தான் தலைவர் ஏலியனெக்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறார். அப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரூக் நான் வந்து ஏலியனெக்ஸை மாறுவேன்ப்பா மாறுவேன்ப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரூக்குமே ஏலியனெக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கட்டுக்கதையாக நம்பிட்டு இருக்கப்போ வந்து சடனாக பென்டன் ஏலியனெக்ஸாக மாறினதுக்கப்புறம் அந்த ஏலியனெக்ஸோட ஓனர்ஸான செரினா பெலஸ்கஸ்ட் ரெண்டு பேர்ட்டையுமே பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த ஏலியனெக்ஸ் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பென் இருக்கிற யூனிவர்ஸ் வந்து திரும்பியுமே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி திரும்பியுமே பழையபடி கொண்டு வந்துருவாங்க. அண்ட் அதில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. பென்னுக்கு வந்து அதில் வந்து காஸ்ட்யூம் அந்த ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மிஸ்டர் ஸ்மூத்திஸோட அந்த கடை இருக்கும்ல அதோட லோகோலாம் மாற்றிருப்பாங்க. அதில் வந்து சின்ன சின்ன
மைன்யூட்டான லைக் இந்த யூனிவர்ஸ் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி பென்னோட ஜாக்கெட் தான் வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவாகவே பென்ட் ஃப்ரான்சைஸ் வந்து போச்சிங்கன்னா காஸ்ட்யூம் அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அஃப்கோர்ஸ் ஆம்னிவர்ஸில் இன்னுமே நல்லா பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பென் 23லாம் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். இப்போ தான் பென்னுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, எதுக்கடா எவ்வளோ பார்த்தாலும் என்ன வந்து ஒரு வேட்டனை துரத்திட்டே வருது, ஸோ அது யாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கும் போது அது ஒருவேளை டாக்டர் அனிமோ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பிளம்பர் ஸ்பெஷனுக்குள்ள போகிறார். ஏன்னா இந்த மாதிரி சாதாரணமான கட்டரும்பு கூட ஒரு மியூட்டன்ட் ஆன்ஸாக மாற்றுறது, அணில் அப்படியே மியூட்டன்ட் ஸ்குருலாக மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம டாக்டர் அனிமோ கிளாசிக்கல் சீரீஸ்லேருந்து பண்ணிட்டு வரல. ஸோ அதெல்லாம் அந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் வச்சு நம்ம தலைவர் போவார். அந்த பிரச்சனையில் பார்த்தா நம்ம அனிமோ இருக்க மாட்டார். ஸோ அப்போ கொஞ்சம் தள்ளி பார்த்தா தான் அங்கே ஒரு ஹோல் இருக்கும். எப்படி ஷாஷாங்க் ரிடெம்ஷன் படத்தில் ஒரு ஓட்டையை போட்டுருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். அவருமே தப்பிச்சு பார்த்தா அங்கே ஒரு ட்ரெயின் இருக்கும். அப்படியே ஃபாலோ பண்ணி போய் பார்க்கும்போது அங்கேயுமே ஒரு மியூட்டன்ட் ஆண்ட் இருக்கும். அப்படியே தலைவர் கண்டுபிடிச்சிருவார் டாக்டர் அனிமோ. ஸோ இங்கே ரெண்டு பேருமே இப்படி ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கும். அனிமோ சொல்லிடுவான், நீ வந்து இப்போ என்னோட டார்கெட்டே கிடையாது, நான் வேற ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம கைஃபர் வந்துருவாப்ல. கைஃபருங்கிறவனும் தன்னோட பெட்டை கூட்டு வந்துருவான். அண்ட் அந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக்ஸ் மூலமாக நிறைய ஏலியன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்ம பெண்ணோடய ஃபைட் பண்ணும். பெண்ணோட ஃபைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஆமினோடையுமே ஃபைட் பண்ணும். ஸோ ஆமினோட ஃபைட் பண்ணும்போது தான் வந்துட்டு நம்ம பெண்ணு புரிஞ்சு போய் ரைட் இது அவனோட வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த இடத்துல டெஸ் ஆயிடுவார். அண்ட் நம்ம கைஃபருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க. இந்த இடத்துல அந்த பயோமெட்ரிக்ஸ்லேருந்து உருமாற ஏலியன்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். பென்னால் உருமாற முடியாத ஏலியன்ஸாக இருக்கும். அண்ட் அதே சேம் டைம் பென் உருமாற ஏலியன்ஸ்க்கு வந்து டஃப் கொடுக்குற டாமினேட் பண்ணுற ஏலியன்ஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி அந்த பயோமெட்ரிக்ஸ் எல்லாமே இருக்கும். அது வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து நான் இந்த எபிசோட வந்து கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ தட் ஆம்னிவர்ஸில் காமிக்கிறதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா புது புது ஏலியன்ஸாக வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. பென் வந்துட்டு நான் வந்து ஹியூமங்கஸராக மாறப்பறேன் ஹியூமங்கஸாக மாறப்பறேன்னு சொல்லுவார். பட் ஆனால் அவர் வந்து நான் நினச்ச ஏலியன்ஸ் வந்து மாறவே மாட்டார். இது வந்து கிளாசிக்கல் சீரிஸ்லேருந்து நடந்துட்டு இருக்க விஷயம் தான். ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு மைனஸாக படுத்து, ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவர் வந்து இதே தான் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் அவர் நினைக்கிற வந்து மாறவே மாட்டாரு. அவர் அந்த நிலையை கொஞ்சம் ஓவர் யூஸ் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு அந்த டைம்ல. சோ இதுக்கு அடுத்த எபிசோட் தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஆம்னிவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எபிசோட நான் கன்சிடர் பண்றது. ஏன்னா இந்த எபிசோட தான் ஆக்சுவலி ஸ்டோரி ஸ்டோரி மாதிரி போகும். மத்த எல்லா எபிசோடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னா போயிட்டு இருக்கும். அண்ட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரின்னு இருக்கும். பட் ஆனால் அந்த ஸ்டோரி அப்படின்றது அந்த 20 நிமிஷத்துல ஒரு 3 நிமிஷம் தான் வந்து ஆக்சுவலா ஒர்க் அவுட் இருக்கும். அண்ட் இந்த எபிசோட்ல வந்துட்டு நம்ம கைஃபர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளம்பர்ஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல போய் அங்க வந்துட்டு ஃபைல் ரூம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீலிக்ஸ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஃபைல சிப் மூலமா போட்டு அதுல அந்த ஹீலிக்ஸ் ஃபைல்ல வந்து என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோலோ டிஸ்பிளேல வந்து பார்த்தனா காப்பாங்க. அண்ட் அப்படியே வந்து பார்த்தனா அது வந்து அப்படியே ஒரு ஃபிளாஷ் பேக் போகும். அதுல வந்துட்டு பென் அண்ட் பென் குவென் அண்ட் கிராண்ட்பா மூணு பேருமே வந்துட்டு அந்த கால்வன் பிரைம்ல இருப்பாங்க. அங்க வந்துட்டு ஆஸ்மித்தும் நம்ம இவர் இருப்பார்ல ஆல்பிடோ ரெண்டு பேருமே வந்துட்டு ஏதோ ஒரு டிவைஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது வந்துட்டு சடன்லி என்ன அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு மால்வேர் வரும். ஸோ மால்வேரை பத்தி உங்களுக்கு தெரியாம இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ மால்வேர் அப்படின்றது வந்தவொடனே வந்துட்டு என்ன எப்போ அப்கிரேட் பண்ண போறேன் நான் இப்படியே வருக போறேன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் புலம்பிட்டே இருக்கும். அண்ட் நம்ம ஆஸ்மித்துமே வந்துட்டு உன இப்போ சரி பண்றேன் அப்போ சரி பண்றேன்னு சொல்லிட்டு சாக புக்கு சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ இதை கடுப்பான மால்வேர் என்ன பண்ணிடும் அப்படின்னா பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஹீலிக்ஸ் இருக்கும். அண்ட் அதை தூக்கிட்டு போயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் அல்பிடமே வந்து கிட்னாப் பண்ணி போயிரு. ஏன்னா அல்பிட வந்து அதனே அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை வந்து கொண்டு போயிருவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அல்பிட வந்து கதை சொல்லுவாப்ல. அல்பிடோ அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு கால்வன் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து டிஸ்கவர் பண்ணாரு. அண்ட் அது வந்து பார்க்க மூணு மாதிரி இருக்கும். அண்ட் அதில் வந்து இரவு இருக்காது பகல் இருக்காது அப்படின்றனால அதில் வந்துட்டு ஒரு லைஃப் சோர்ஸ் கொண்டு வரலாம், அங்கே வந்து மக்கள் வாழ்ற மாதிரி ஏதாவது ஒரு வழிவகை செய்யலாம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு முயற்சி எடுக்கும்போது ஆக்சிடென்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு மெக்காமாஃப்ஸ் வந்து உருவாயிருவாங்க. மெக்காமாஃப்ஸ்னு யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்கிரேட் ஸ்பீசிஸ் தான். அவங்க வந்துட்டு உருவாருவாங்க அப்படின்றனால நம்ம அப்கிரேடால் அவங்களேருந்து எதிர்க்க முடியாது அப்படின்றனால அவருமே விட்டுட்டு போயிடுவார். அண்ட் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த பிளான் அவங்களோட பிளான்ட்டாக யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாமே நார்மலாக தான் போயிட்டுருக்கும். சடன்லி லைக் இந்த ஹீலிக்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீலிக்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ணிடுவார். ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்துட்டு மெக்காமாஃப்ஸ் உருவாயிட்டாங்களே அது அது இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஷட் டவுன் பண்ணும்போது அதில் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மால்வேர் வந்து உருவாது. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மித்துக்கும் மால்வேருக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை. நம்ம மால்வேர் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணுறா என்ன பழைய நம்ம கொண்டு வாடா என்ன அப்கிரேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீலிக்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்பிடோ ரெண்டு பேர்த்தையுமே கிட்னாப் பண்ணிட்டு நம்ம மால்வேர் கொண்டு போயிடுவார். அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண் தடுக்க போயிடுவார். இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஹீலிக்ஸில் வந்து நம்ம ஆல்பிடோ ஒர்க் பண்ணுறது மேக்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லுவார். நான் ஸ்டாப் பண்ணால் அந்த ஒட்டுமொத்த பிளாட்டுமே வந்து இந்த ஹீலிக்ஸ் மூலமாக டெஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஸ்டாப் ஆனவொடனே அதுலேருந்து ஒரு ரெட் பீம் வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் அந்த ரெட் பீம் வந்து நம்ம மால்வேர் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு எனர்ஜி ஃபுல்லாக கெயின் ஆகிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு மால்வேர் வந்து பார்த்தீங்கன்னா உருமாயிரும். அதோட அப்பியரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பெண்ணோட வந்து ஃபைட் பண்ணும்போது நம்ம பெண் வந்து டைமண்ட் யூஸ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிடுவார். ஆக்சுவலி மால்வேர் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் மெக்காமாஃபாக மாறுறதுக்கான ரீசன் அப்படின்றது அல்பேடோ தான். அந்த மால்வேர் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுற மிஷினை வந்துட்டு என்ன பண்ணிடுவான்னா சபார்டைஸ் பண்ணி விட்டுருவான், அதாவது அதை வந்து டேமேஜ் பண்ணி விட்டுருவான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக காசாகி அதை வந்து பார்த்தீங்கன்னா மால்வேர் வந்து அப்சர்வ் பண்ணிடுவாரு. அது மட்டும் இல்லாமல் பென் டெனிசன் அண்ட் ஆல்பிடோ ரெண்டு பேருமே முதல் முறையாக மீட் பண்ணுற எபிசோட் வந்து இதுவாக தான் இருக்கும். அதாவது க்ரோனாலஜிக்கல் வைஸ் நான் சொல்கிறேன். இன்னும் பார்க்க போகிறதா ஃபைனல் ஃபியூ எபிசோட்ஸ். அண்ட் அது வந்து ரொம்ப
முக்கியமானது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்டோரியில் லீட் பண்ணி கொண்டு போகிற ரெண்டு எபிசோட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் சீசன் டூ வந்து அதை வந்து பற்றி நிறையவே பேசியிருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, பென் அண்ட் ரூக் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துடும். இந்த மாதிரி நான் இல்லைனா வந்துட்டு நீங்கள் வந்து சர்வைவே ஆயிருக்க மாட்டீங்க, அதாவது நான் தான் உங்களுக்கு நிறைய தடவை வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நீங்களாம் அதை வந்துட்டு லைக் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் சொல்லிட்டு இருப்பார். ஸோ இப்படி ஒரு ஈகோ கிளாஷ் ஆனவனே வந்துட்டு நம்ம ரூக்கும் பறந்து அங்கே போயிடுவார். அண்ட் இங்கே வந்துட்டு பென் மட்டும் தனியாக இருப்பாரா. ஸோ அப்போ தான் வந்துட்டு இங்கே கைபர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தன்னோட பெட்டை வச்சு நம்ம பென் வந்து கேப்சர் பண்ணிடுவார். ஸோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம 11 வயசு பென்னை வந்துட்டு மாலர் கூட வந்து ஃபைட் பண்ணுவார். ஸோ அப்படி ஃபைட் பண்ணும்போது தான் அந்த மாலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆம்னிட்ரிக்ஸோட அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து கேப்சர் பண்ணிடும். ஸோ அப்படி கேப்சர் பண்ணி அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் மாரி ஒத்தாள் இருப்பாப்பில்ல. அண்ட் அவர் வந்துட்டு சைக்கோபாஸ், அந்த சைக்கோபாஸை சொல்லி நம்ம மால் வரும் இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு ஆர்மிட்ரிக்ஸ் ரெடி பண்ணித்தாங்க, இந்த ஊருக்கு பாருங்கள் இது மாதிரி எனக்கு ஒரு ஆர்மிட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ பிரிண்ட்லாம் கொடுத்துருப்பில்ல. ப்ளூ பிரிண்ட்டுக்கு தம்பி டிஎன்ஏ வேணும் அப்படின்னு சொன்னோடனே தான் வந்துட்டு நம்ம டாக்டர் சைக்கோபாஸ் வந்து இந்த மாதிரி கைபற்ற சொல்லி இந்த மாதிரி நீ பென்டனிசன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட போய் அவனோட ஆர்மிட்ரிக்ஸில் உள்ள டிஎன்ஏ வந்து கலெக்ட் பண்ணு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தினா அவன்கிட்ட வந்து உத்தரப்படுவார். கைபர் தான் வந்து பார்த்தினா அதன் மூலமாக வந்துட்டு இந்த மாதிரிலாம் நிறைய வேலையை பார்த்துருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெண்ணு வந்துட்டு அவனோட பெட்டிக்கு எப்படி இந்த ஆர்மிட்ரிக்ஸ் கிடச்சது இந்த மாதிரி கேப்பார். அதோட பேர் ஆர்மிட்ரிக்ஸ் இல்லை நெமெட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கைபர் வந்து சொல்லுவார். நான் இதுக்கு முன்னாடி பயோமெட்ரிக்ஸ்னு சொல்லி தான் மன்னிச்சுக்கேன், நான் வந்துட்டு ஃப்ளோவில் தப்பாக சொல்லிட்டேன். அண்ட் அது வந்துட்டு எப்படி கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை வந்துட்டு நம்ம மால்வேர் தான் கண்டுபிடிச்சாரு வித் ஹெல்ப் ஆஃப் டாக்டர் சைக்கோபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க நம்ம கைஃபருக்கு. அவர் என்ன பண்ணுவார்னா நல்வாயில் போய் ஸ்பீசிஸோட டிஎன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு பிளம்பரை ஒரு வெசலாக யூஸ் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெமெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் பிளான் பண்ணுவாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனால் வந்து யூஸ் பண்ண முடியாத மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைஃபர் வந்து தன்னோட பெட்டை வந்து செலக்ட் பண்ணி போகிற அந்த நெமெட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறதுக்காண்டி. இப்படிலாம் போயிட்டுருக்கப்போ வந்துட்டு நம்ம பென்னை பார்த்து நம்ம கைஃபரும் இனிமேல் உன்னோட அளக்கு என்ன ரூக்குமே வரமாட்டான், நீ வந்துட்டு இப்போ என் கையில் தான் சாக போகிற அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் சடலி நம்ம ரூக் வருவார். ஸோ அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம பிளம்பர்ஸ் பிளாஜை வந்து கிராக் பண்ண மாதிரி வந்துட்டு நம்ம ரூக் பண்ணிட்டு போவார். பட் அந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா அது வந்துட்டு சோடா கேனை தான் வந்துட்டு நசுக்கிற மாதிரி காப்பாங்க. அண்ட் அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூக்குக்கு வந்து நம்ம கைஃபரோட ஷிப்பை வந்து ட்ராக் பண்ணோம் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு செட்டப் அந்த மாதிரி ஏமாத்தலை வந்து பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூக் வந்துட்டு நம்ம பெண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். கைஃபரஸ் ரூக் போவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கைஃபரோட பெட்டுக்கும் பெண்ணுக்கும் இந்த மாதிரிலாம் ஃபைட் போயிருக்கும். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென் என்ன செய்யல ஹியூமங்கசோர் வந்து மாறுவார். ஸோ ஸ்டில் இப்படிலாம் ஃபைட் போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா வேபிகா மாதிரி கைஃபரோட பெட்டை வந்து பாய்ந்து கரெலாம் நினைக்கும் போது தான் சடலி கிரேமேட்டர் மாதிரி வருவார். ஸோ கிரேமேட்டர் ஐக்கியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளி விட்டு அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஷிப்பை கிராஷ் பண்ணுற மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்பை கிராஷ் ஆகும்போது அண்ட் அந்த இடத்துல தான் பெயின் வந்துட்டு எப்படியாவது இந்த இடத்துல வந்து நம்ம ரூக்கை சேவ் பண்ணோம் அப்படின்றதுக்காண்டி பிக்சிலா மாறிடுவார். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஏலியன். ஸோ பிக்சிலா மாறினோடனே நம்ம ரூக் அப்படியே சேவ் பண்ணிட்டு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அவருமே வெளியே போயிடுவார். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைஃபரோட மிஷின் வந்துட்டு ஃபெயில் ஆயிரும். ஆக்சுவலி கேப்சர் பண்ணி இந்த பெண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிலீஸ் ஆயிட்டாரு. அண்ட் இதோட தான் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1 வந்துட்டு முடியுது. ஸோ சீசன் 1 முடித்தோடனே எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சீரீஸ்ட உள்ள அந்த எசன்ஸ் வந்து நம்ம ஆம்னிவர்ஸ் இல்லை அப்படின்னு தோணுச்சு. பெட்டன் கிளாசிக்லாம் பெட்டன் கிளாசிக்காக இருக்கட்டும் அல்டிமேட் ஏலியன் ஃபோர்ஸ் எல்லாத்துலேயுமே இருந்த ஒரு விஷயம் ஆம்னிவர்ஸ் இல்லாத மாதிரி தோணுச்சு. அது வந்துட்டு அந்த சீரியஸ்னஸ் தான். பெட்டன் ஆம்னிவர்ஸ் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது, அதாவது அந்த சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போச்சு. அண்ட் அதே சேம் டைம் அது பிளாட் இருக்குது. ஆனால் அந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 10 எபிசோடில் வந்து ஒரு 2 எபிசோடில் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. எனக்கு தெரியும் அடுத்த சீசனில் வந்து நிறையவே காமிச்சிருப்பாங்க ஸ்டோரி லைன் நல்லாவே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இன்ட்ரோடக்ஷன் ஆகிருக்கு அப்படின்றனால அதை வந்து இன்னும் கொஞ்சமே நல்லா வந்து எலாபரேட்டாக வந்து காமிச்சிருக்கலாம். எனக்கு வந்து அந்த மால்வேரோட ஆர்ஜின்ஸை காமிச்சதுங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இன்னுமே கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அந்த சீசன் 1க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மால்வேரை பற்றின எல்லாத்தையுமே, அதாவது அந்த மால்வேர் சிஸ் பென் அது எல்லாத்தையுமே சீசன் 1ல காமிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஆம்னிவர்ஸில் வந்து நான் ப்ளஸாக கன்சிடர் பண்ணது என்ன அப்படின்னா அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஏலியன்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. அதுக்கும் மேலே கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதாவது ஏலியன் ஸ்பீசிஸாக இருக்கட்டும் பிளானட்டாக இருக்கட்டும் அதுக்குன்னு தனியாக ஒரு ஆர்ஜின்ஸ் கொண்டு காமிச்சிருந்தது அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. பென்டனில் பிடிச்சது அப்படின்றது அந்த ஸ்டோரி டெல்லிங் தான். அதுதான் வந்துட்டு அதுக்கு தான் அவங்க மெயின் பண்ணிச்சு நிறைய கொடுத்துருப்பாங்க. அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னா ஆர்ட் ஸ்டைல் தான். ஆர்ட் ஸ்டைல் வந்து எனக்கு ஸ்டார்டிங் 2 எபிசோடு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் எனக்கு வந்து அது பழகிருச்சு, ஆப்ட் ஆயிடுச்சு. அவ்வளோ மக்கள் நான் சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருக்குது. அண்ட் அனிமேஷன் வாஸ் டூ குட், அனிமேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் வேறு மைனஸ் என்ன அப்படின்னா ஸ்லோ பேசிங் தான். ஒரு ஃபைட் வந்துட்டு மாசாக போதே அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் வந்து தமாசாக கூட முடியாது, ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். அந்த ஃபைட்டு கூட நல்லா தான் இருக்கும் பட் அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். சிம்பிளாக முடியும் அப்படின்னு நினைக்கிற ஃபைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்துட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்டன் ஆம்னிவர்ஸில் ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இதுதான் கைஸ் பெண்டனை பற்றின என்னோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஆம்னிவர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஏலியன் என்ன அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட் என்ன அப்படின்றத மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நீ எவ்வளோ கிலோ லைக் பண்ணிக்கலாம் சீசன் 2 சமரி வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுக்கும் டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.